வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிற்கால சோழரும் பாண்டியரும் அப்படின்ற இந்த 11th புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வீடியோ பார்த்தாச்சு, சோழர்கள் பற்றி நான் போட்டாச்சு. பார்க்காதவங்க வீடியோஸில் போய் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்ன நல்லா பார்த்துருக்குறோம் அப்படின்னா, பிற்கால சோழ பரம்பை தோற்றுவித்து வந்து விஜயலாய சோழன்னு பார்த்தோம். அவங்க வந்து எந்த மரபிலிருந்து வந்தாங்க அப்படின்னா, 2nd நூற்றாண்டை அந்த கரிகால சோழன் அந்த காலத்திலிருந்து வந்தாங்க அந்த மரபினை தவிர அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ராஜராஜ சோழன் தான் வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாங்க அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் பண்டித சோழன் முடி கொண்டான், இதெல்லாம் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா ராஜேந்திர சோழனை சொல்லுவாங்க. சுங்கம் தவித்த சோழன் அப்படின்னு சொல்கிறது வந்து முதலாம் குலோத்துங்க சோழனை சொல்லுவாங்க, சரிங்களா? இது மாதிரி கண்டென்ட்டெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி முதல் தேர்தல் முறையை அறிமுகப்படுத்துறது வந்து ராஜராஜ சோழன். அதை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம், சரிங்களா? பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா பாண்டியர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பிற்கால பாண்டியர்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் க்வெஸ்சன், பாண்டியர்களின் தொழில் வந்து முத்து குளித்தல். பாண்டியர்களின் தொழில் முத்து குளித்தல். 2nd க்வெஸ்சன், பாண்டியர்களின் தலைநகரம் வந்து கொற்கை மற்றும் மதுரை. பாண்டியர்களின் தலைநகரம் கொற்கை மற்றும் மதுரை. பாண்டியர்களுடைய துறைமுகம் எது அப்படின்னா கொற்கை. பாண்டியர்களின் துறைமுகம் கொற்கை. 4th க்வெஸ்சன், கல்வெட்டிகளில் மடிரை என்று குறிப்பிட்டுள்ள ஊரின் பெயர் தான் வந்து மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கல்வெட்டில் வந்து மதுரைன்னு சொல்லியா மடிரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. நெக்ஸ்ட்டு, தமிழ் செவ்விலக்கியங்களில் மதுரையை டேஸ் சுட்டப்படுகின்றன கூடல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அந்த புறநானூறு இதெல்லாம் பார்த்தோன்னா கூடல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மதுரையை. ஏன் அதை கூடல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. மதுரையில் வந்து தமிழ் சங்கத்தை வளர்த்தாங்க, ஆகையினால் வந்து அங்கே வந்து நிறைய புலவர்களெல்லாம் வந்து கூடினாங்க, அதனால் அது கூடல். அதே மாதிரி கொற்கையை கொற்கையில் வந்து முத்து வாங்கின்னு போகிறதுக்காக வெளிநாட்டவர்கள் எல்லோரும் அங்கே வந்து கூடினாங்க, ஆகையினால் அது கூடல் அப்படின்ட்டுலாம் நிறைய கருத்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, 6வது, கூடல் என்ற சொல்லை அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு எது அப்படின்னா புளியமான் கோம்பை, சரிங்களா? மதுரையை கூடை அதாவது கூடல் அப்படின்னு சொல்கிறது வந்து எங்கே அப்படின்னா புளியமான் கோம்பை கல்வெட்டு. யார் ஆராய்ச்சி பண்ணுவார்? அதாவது மகாதேவன் அப்படின்றவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க இல்லையா. நெக்ஸ்ட், 7வது, கூடல் பாண்டியரின் தலைநகரம் என குறிப்பிடப்படுகின்ற சங்க இலக்கிய நூல் வந்து பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சியம். கூடல் பாண்டியரின் தலைநகரம் என குறிப்பிடப்படக்கூடிய சங்க இலக்கிய நூல்கள் வந்து பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சியம். நெக்ஸ்ட், சங்கம் என்ற சொல் கலைக்கழகம் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா இறையனார். சங்கம் என்ற சொல் வந்து கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா இறையனார். இது பார்த்தீங்கன்னா யூனிட் 8க்கு இது கவர் ஆகுது, சரிங்களா? குரூப் 2 மற்றும் குரூப் 7ல. நெக்ஸ்ட், 9வது, உங்களுக்கு தெரியுமா மணிமேகலையை ஏற்றிய சீத்தலை சாத்தனார் மதுரையை சார்ந்தவர் ஆவார், சரிங்களா? சீத்தலை சாத்தனார் எந்த ஊரை சார்ந்தவர்னா மதுரையை சார்ந்தவர். நெக்ஸ்ட், 10வது, பாண்டியரின் ஆட்சி பகுதியானது பாண்டிய மண்டலம் தென் மண்டலம் பாண்டிய நாடு என அழைக்கப்பட்டது. பாண்டியரின் ஆட்சி பகுதியானது பாண்டிய மண்டலம் தென் மண்டலம் பாண்டிய நாடு என அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட், இதுவே சோழர்கள் என்ன சொன்னாங்க, சோநாடு சோழ நாடு அப்படின்லாம் சொன்னாங்க. பாண்டிய நாட்டின் வடையலை வந்து புதுக்கோட்டை வழியே ஓடும் வெள்ளாறு. ஸோ தென்னலை பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல், மேற்கு எல்லை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு எல்லை வந்து வங்காள விரிகுடா. முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகாலத்த பாண்டியர் யார் அப்படின்னா அரிகேசரி மாரவர்மன். முக்கியமான க்வெஸ்சன், 7வது நூற்றாண்டு இவங்கெல்லாம். முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகாலத்த பாண்டியன் வந்து அரிகேசரி மாரவர்மன். நெக்ஸ்ட், 16வது பாருங்கள், சமணர்களை கழுவேற்றிய பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் அல்லது அரிகேசரி என அறியப்படுகிறார். சமணர்களை கழுவேற்றிய பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் அல்லது அரிக்கேசரி அப்படின்னு நினைக்கிறாங்களா. ஸோ இதுதான் வந்து கழிவேற்றமா, சரிங்களா? இப்படி தான் வந்து கழிவேற்றம் பண்ணதாக சொல்கிறாங்க. புக்கில் இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்து இங்கே போட்டுக்கிறேன். சமணர்கள் கழிவேற்றப்பட்டார்கள் என்ற செய்தியில் கழிவேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை விவாதத்திற்குரியதாகவே இருந்தாலும்
கழிவேற்றம் நடந்தது என்ற செய்தி மறக்க முடியாததாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒருத்தர் சாமியார் மாதிரி இருக்குது, அவர் இட்டுனு வராங்க போல், சரிங்களா. அங்கே வந்து கம்பி ஆட்டம் இருக்குது, அது மேலே வந்து எடுத்து குத்தி வச்சு அது மேலே தூக்கி விட்டுருவாங்க போல இது, சரிங்களா. இதுதான் வந்து கழுவேற்றம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு 17வது, உனக்கு தெரியுமா, சைவ துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றினார். இதுதான் இங்கே சீனு, சரிங்களா. அதாவது முதலாம் மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா, அப்பர் என்கின்ற திருநாவுக்கரசர். ஆனால் அரிகேசரி மாறவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றிருந்து திருநாவுக்கரசர், அதாவது திருஞான சம்பந்தர். இது வந்து சம்பந்தர். இதுக்கு ஒரு கதை இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிகேசரனுடைய மனைவி பேர் வந்து மங்கையக்கரசியார், சரிங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கணவன் வந்து சமண மதத்தில் இருக்கிறது வந்து இவங்களுக்கு அவ்வளோ வந்து ஆர்வம் இருக்காது. ஆனால் அந்த அம்மா மங்கையக்கரசியார் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைவ மதத்தவர், ஆகையினால் கட்டாயம் தன்னுடைய கணவன் வந்து மதம் மாற்றம் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் திருஞான சம்பந்தர் அவங்களுடைய ஈடுபாடோடு இவர் வந்து, அதாவது மாறவர்மன் அரிகேசரி என்ன பண்ணுவாங்கன்னா சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றுவாங்க. அது மாற்றிய பிறகு தான் சமணர்களை எல்லாரையும் தூக்கி கழுவேற்றம் பண்ணுவார் யார், கூன்பாண்டியன் என அறியப்படக்கூடிய அரிகேசரி மாறவர்மன், சரிங்களா. நெக்ஸ்ட்டு 18வது, புகழ்பெற்ற வேல்யூக்குடு நிலக்கோட்டை அளித்தவர் வந்து ஜதில பராந்தகன் நெடுஞ்சடையன் அல்லது முதலாம் வரகுணன். புகழ்பெற்ற அதாவது வேள்விக்குடிக்கு சொந்தக்காரன் அப்படின்னு கேட்பாங்க. வேள்விக்குடிக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா ஜதில பராந்தகன் நெடுஞ்சடையன் அல்லது முதலாம் வரகுணன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கையின் மீது படையெடுத்து தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திய பாண்டியன் வந்து ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன். இலங்கையின் மீது படையெடுத்து தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திய பாண்டியன் வந்து ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன். நெக்ஸ்ட் 20வது பாருங்கள், பாண்டிய அரசரான ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் மூன்றாம் நந்திவர்மன் ஆன பல்லவ மன்னனிடம் தோற்றார், சரிங்களா. மூன்றாம் நந்திவர்மன்கிட்ட தோற்று போயிறார் யார், ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் அப்படின்றவங்க. பாண்டிய அரசின் போது காயல் வந்து பெருந்துறைமுகமாக விளங்கியது என வெனிசை சார்ந்த புகழ்பெற்ற பயணி மார்க்கோ போலோ தன்னுடைய குறிப்பில் சொல்லியிருக்கிறானா, சரிங்களா. பாண்டிய அரசின் போது காயல் அப்படின்றது வந்து பெருந்துறைமுகமாக இருந்தது அப்படின்னு சொல், காயல் அப்படின்றது ஒரு இடம், அது வந்து பெருந்துறைமுகமாக இருந்ததாகவும் அது யார் சொல்கிறதுன்னா வெனிஸ் நாட்டை சார்ந்த புகழ்பெற்ற பயணி மார்க்கோ போலோ சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 22வது, எந்த பாண்டிய அரசின் ஆட்சி காலத்தில் பாண்டிய அரசு உச்சத்தில் இருந்தது அப்படின்னா, முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன். எந்த பாண்டிய ஆட்சி காலத்தில் பாண்டிய அரசு உச்சத்தில் இருந்தது அப்படின்னா, முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன், ஒரு முக்கியமான மனுஷன் இவர். நெக்ஸ்ட்டு, பாண்டியர்கள் நேர்மையான நிர்வாகத்திற்காகவும் வெளிநாட்டு வணிகர்கள் சிறந்த முறையில் நடத்தியதாக பாண்டிய அரசை பாராட்டியுள்ள வெளிநாட்டு பயணி யார் அப்படின்னா, வெனிஸ் அல்லது இத்தாலி பயணியான மார்க்கோ போலோ தான், சரிங்களா. அப்போ பாண்டியர்கள் அப்படின்னாவே மார்க்கோ போலோ நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு 24வது, இதுவே வந்து பல்லவர்கள் அப்படின்னா யுவான்ஸ் வாங். மாறவர்மன் குலசேகர பாண்டியனின் மூத்த மகனான சுந்தர பாண்டியன் தில்லிக்கு தப்பி சென்று யாரிடம் அடைக்கலமானார்னா, அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட போயிட்டு அடைக்கலமாவாங்க. மாறவர்மன் குலசேகர பாண்டியன் மூத்த மகனான சுந்தர பாண்டியன் தில்லிக்கு தப்பி சென்று அடைக்கலமானது யார்கிட்ட அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட. நெக்ஸ்ட்டு 25வது, அலாவுதீன் கில்ஜியின் தென்னிந்தியாவின் மீது படையெடுக்க அனுப்பிய தளபதியின் பெயர் என்ன அப்படின்னா, மாலிகாபூர். அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாரு, தென்னிந்தியாவின் மதுரை மீது படையெடுத்துக்கணும் சொல்லுவாங்க, சரிங்களா. அதே மாதிரி வந்து படையெடுத்துக்கணும் வந்து மாலிகாபூர் வெற்றியும் பெறுவாங்க, மதுரையில் வந்து ஒரு சுல்தான் ஆட்சியை நிறுவுவாங்க, சரிங்களா. முக்கியமான குவஸ்டின் இது, அலாவுதீன் கில்ஜி தென்னிந்தியாவின் மீது படையெடுக்க அனுப்பிய தளபதியின் பெயர் வந்து மாலிகாபூர், தன்னுடைய உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு, அலாவுதீன் கில்ஜியினுடைய உயிர் நண்பன் மாலிகாபூர் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் 26வது, அலாவுதீன் கில்ஜியின் அரசவை கவிஞர் வந்து அமீர் குஸ்ரு. முக்கியமான குவஸ்டின், அலாவுதீன் கில்ஜியினுடைய அரசவை கவிஞர் அமீர் குஸ்ரு. 27வது, டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்படாமல் மதுரை அரசராக தன்னை அறிவித்து கொண்டவர் வந்து ஜலாலுதீன் ஆஷன் ஷா. டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்படாமல் மதுரை அரசராக தன்னை அறிவித்து கொண்டவர் யார் அப்படின்னா, ஜலாலுதீன் ஆஷன் ஷா. 28வது பாருங்கள், பாண்டியர்கள் தூய தமிழில் தன்னுடைய பட்டங்களை
செம்பியன், வானவன், தன்னவன் போன்றவை சுட்டி கொண்டனர். முக்கியமான குவஸ்டின். செம்பியனு, வானவனு, தன்னவன் அப்படின்ற பேரெல்லாம் சுட்டி கொள்வாங்களாம் பாண்டியர்கள். 29வது, திருமாளிகை மணப்பார், அதாவது மணப்பாரணன் திருமாளிகை போன்றவை பாண்டியருடைய அரண்மனையை சொல்கிறாங்க. சரிங்களா, திருமாளிகை மணப்பாரணன் திருமாளிகை இதெல்லாம் வந்து பாண்டியனுடைய அரண்மனை. 30வது, பாண்டிய மன்னனின் அறக்கட்டளைகள் வாய்மொழியாக இருந்ததை டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுனா திருமந்தி அல்லது ஓலை. பாண்டிய மன்னனின் அறக்கட்டளைகள் வாய்மொழியாக இருந்ததை டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுனா திருமந்தி அல்லது ஓலை. நெக்ஸ்ட் 31வது பாருங்க, பாண்டிய காலத்தில் முதன்மை அமைச்சர் வந்து உத்தர மந்திரி எனப்பட்டார். அவர் ரொம்ப உத்தமனராக இருந்திருப்பார். சரிங்களா, பாண்டிய காலத்தின் முதன்மை அமைச்சர் உத்தர மந்திரி என அழைக்கப்பட்டார். இதுவே சோழர்கள் காலத்தில் அப்படின்னா பிரதானா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், பாண்டிய அரச தலைமைச் செயலகம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. சரிங்களா, பாண்டிய அரச தலைமைச் செயலகம் எழுத்து மண்டபம். முக்கியமான குவஸ்டின், 7வது புக்கில் கூட இந்த குவஸ்டின் இருக்குது. பாண்டிய மண்டலம் என்பது பல வளநாடுகளை கொண்டது. பாண்டிய மண்டலம் என்பது பல வளநாடுகளை கொண்டது. 34வது, பாண்டிய மண்டலத்தில் இருந்த தனிச்சிறப்பான அரசியல் பிரிவு வந்து குலக்கீழ் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிச்சிறப்பான அரசியல் பிரிவு அது, குலக்கீழ் அப்படின்னு சொல்கிறது. 35வது, மதுரை நகரம் மடக்குலக்கீழ் மதுரை என்று கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வெட்டில் வந்து மடக்குலக்கீழ் அப்படின்னு சொல்கிறாங்களாம். 36வது, பாண்டியர் காலத்தில் இரும்பு உலோகம் வேலை செய்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் வந்து தட்டார்காணி எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சோழர் காலத்தில் கூட இருந்தது. சரிங்களா, அவங்களுக்கு அதாவது இந்த தச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இரும்பு உலோகம் அதாவது நம்ம கிராமத்தில் கருமார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான பாகங்களையும் அவங்க தான் செய்து தருவாங்க. சரிங்களா, அதே மாதிரி பிராமணர்களை போலவே இந்த தச்சர்களும் அதாவது பூநூல் போட்டுப்பாங்க இல்லையா, அது மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு முதல்ல சொன்னது யார் அப்படின்னா அதாவது ராஜராஜ சோழன் தான் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் பூ மாலை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. எதுக்காக அப்படின்னா அந்த போர் வெற்றிக்கான அந்த ஒரு ஆயுதத்தை அவங்க செய்து கொடுக்கறதுனால நீங்கள் வந்து மிகவும் சிறந்தவர்களாக கருதப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த பூநூல் போட்டுக்க சொல்லி ராஜராஜ சோழன் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து பிராமணர்களுக்கு பிடிச்சிருக்காது. அதாவது நம்ம ரஞ்சித்தெல்லாம் பேசுகிறாரு அப்படியே பிராமணருக்கு வாங்கி வாரி கொடுத்தாங்க வாரி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராஜராஜ சோழன் அவர் ஸ்டோரியெல்லாம் படித்தேன்னா உண்மையிலே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவர் எந்த ஒரு மதத்துக்குமே எந்த ஒரு ஜாதிக்குமே அவர் வந்து தூக்கி பிடிக்கல. சரிங்களா, அதே மாதிரி பிராமணர்கள் மட்டும்தான் தன்னுடைய வீட்டுக்கு வந்து பின்வாசல் வைப்பாங்களாம். சரிங்களா, அதே பழக்கத்தை யார் தச்சர்களும் நீங்களும் வச்சுக்கலாம் அந்த பின்வாசல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நடைமுறையை கொண்டு வந்தது வந்து ராஜராஜ சோழன் அப்படின்ட்டுலாம் நிறைய ஸ்டோரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா ராஜராஜ சோழன் வந்து ஒரே ஒரு ஜாதிக்கு மட்டும் அவர் வந்து சப்போர்ட்டாக இல்லை, எல்லாருமே ஒரே மாதிரி தான் அவர் நினச்சிருக்கிறார் அப்படின்னு நம்மளுக்கு தெளிவாக தெரிய வருது. சரிங்களா, முன்னே பார்த்தோம் நாட்டார்கள் பார்த்தோம். சரிங்களா, ஊர்கள் ஊரார்கள் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இங்கே வருவோம். 37வது பாருங்கள், பாண்டிய காலத்தில் மர வேலை செய்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் தச்சர் மானியம் எனப்படுகிறது. சரிங்களா, அங்கே பாருங்கள், இரும்பு வேலை செய்பவர்களுக்கு வந்து தட்டர் காணி அப்படின்றாங்க, மர வேலை செய்கிறவங்களுக்கு வந்து தச்சர் மானியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிய காலத்தில் கல்வி கற்கும் பிராமண குழுவிற்கு வழங்கப்பட்ட நிலம் பட்ட விருத்தி எனப்பட்டது. பட்ட விருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், 39வது, பாண்டியர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி செய்திகளை கூறும் கல்வெட்டு மானூர் கல்வெட்டு எங்கே இருக்குதுன்னா திருநெல்வேலி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோழர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. அதே மாதிரி பாண்டியர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி செய்திகளை கூறும் கல்வெட்டு வந்து மானூர் கல்வெட்டு. மறந்துடாதீங்க, முக்கியமான குவஸ்டின். நெக்ஸ்ட், 40வது, இஸ்லாமியர்களை தமிழ்நாட்டுக்குள் முதன் முதலாக வரவைத்தது மலிகாபூர் படையெடுப்பு அல்ல. ஏன் அப்படின்னா அதற்கு முன்பாகவே பாண்டிய அரசில் குதிரைகள் போருக்காக அதிக தேவைப்பட்டதால் குதிரைகளுக்கு அதிக முதலீடு செய்தார்கள் என்று மார்க்கோ போலோ வாசப் ஆகியோர்கள் குறிப்பிடுகின்றனர். சரிங்களா, இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. நான் அந்த பாயிண்ட்டு 40வது பாயிண்ட்டுக்கு நான் வரேன். சரிங்களா,
ஏன் அப்படின்னா, இஸ்லாமியர்களை தமிழ்நாட்டுக்குள் முதன் முதலாக வரவிட்டது வந்து மாலிகாபுரியின் படையெடுப்பு அல்ல. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் முத்துக்கள் வாங்குவதற்காக கிரேக்கர்களும், சரிங்களா, அரேபியர்களும், அரேபியர்கள்லாம் யார், சவுதி அரேபியாவில் யார் இருக்குது, முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க சரிங்களா, அரேபியர்கள், ஐரோப்பியர்கள் இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி போயிருக்கிறாங்க, அந்த காலத்தில் போயிருக்கிறாங்க. இப்போ வந்து நாட்டை பிடிச்சது கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்தது சரிங்களா. அதனால தான் வந்து இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டுக்கு முதல் முதலாக வர வைத்து மாலிகாபுரி கிடையாது, அதுக்கு முன்னாடியே வந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். பாண்டிய அரசர் வந்து குதிரைகள் போருக்காக அதிகம் தேவைப்பட்டதால் குதிரைகளுக்கு அதிக முதலீடு செய்தார்கள் என்று யார் சொல்கிறாங்கன்னா, மார்க்கோ போலோவும் வாட்ஸ்அப் இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 42வது, பாண்டியர் காலத்தில் முழுவீச்சல் இயங்கிய துறைமுக நகரம் காயல்பட்டினம் ஆகும். பாண்டியர் காலத்தில் முழுவீச்சல் இறங்கிய துறைமுகம் வந்து காயல்பட்டினம். 43வது பாருங்கள், பாண்டியர் காலத்தில் நில உடைமையாளர்களை பூமி புத்திரர் எனப்பட்டனர். முக்கியமான குவஸ்டின், பாண்டியர் காலத்தில் நில உடைமையாளர்களை பூமி புத்திரர்கள் எனப்பட்டனர். 44வது பாருங்கள், பாண்டிய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட முக்கியமான இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாவை, திருவம்பாவை, திருவாசகம், திருக்கோவை முதலியனவாகும். சரிங்களா, எது எது சொல்கிறாங்க, திருப்பாவை, திருவெம்பாவை, திருவாசகம், திருக்கோவை. 45வது, பாண்டியர் காலத்தில் புதுக்கோட்டை பகுதியில் நெய்வாசல் என்னும் கிராமத்தில் அமைக்கப்பட்ட பிஸ்டன் மதகு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிஸ்டன் மதகு யாருடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்னா, பாண்டியர்கள் காலத்தில் தான் அமைக்கப்பட்டுள்ளது, நெய்வாசல் அப்படின்ற கிராமத்தில். 46வது, பாண்டியர் காலத்தில் கூடுதலாக அக்கறை செலுத்திய கோவில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில். பாண்டியர் காலத்தில் கூடுதலாக அக்கறை செலுத்திய கோவில் எது அப்படின்னா, மதுரை மீனாட்சியம்மன் கோவில். நெக்ஸ்ட் வந்து பார்த்து புக் பேக் க்வெஸ்டின், டேஸ் கடல் வழி படையெடுப்புகள் ஸ்ரீ விஜய அரசு வரை விரிவடைந்திருந்தன அப்படின்னா, முதலாம் ராஜேந்திரன், சரிங்களா, முதலாம் ராஜேந்திரனுடைய கடல் வழி படையெடுப்புகள் ஸ்ரீ விஜய அரசு வரை விரிவடைந்திருந்தன. 2வது க்வெஸ்டின், டேஸ் படுகையில் இருந்த சோழ அரசின் மையப்பகுதி சோழ மண்டலம் எனப்படுகிறதுன்னா காவிரி படுகை. முன்னே சொன்ன ஒரு புக் பேக் க்வெஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த, அதாவது அந்த வீடியோ பார்க்கும்போது நான் சொன்னேன். நெக்ஸ்ட், அதே மாதிரி முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் இணைந்து டேஸ் ஆண்டுகள் சோழ அரசை ஆட்சி செய்தார்கள் அப்படின்னா, 2 வருஷம் அப்பாவும் பிள்ளையும் ரெண்டு பேரும் சேர்ந்து 2 வருஷம் ஆட்சி செய்திருக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ராஜேந்திர சோழன் தன்னுடைய ஆட்சிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 52 வயதில் தான் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் தன்னுடைய அப்பா கூட இருந்து தன்னுடைய வந்து தன்னை வந்து அந்த ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வந்துக்கினாங்க அப்படின்றலாம் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 44வது, டேஸ் ஒரு கலத்துக்கு சமமாகும். நான் முன்னே சொன்னேன் 28 கிலோகிராம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலத்துக்கு சமம். கெடா டேஸில் உள்ளதுன்னா மலேசியாவில் உள்ளது, கெடா அப்படின்றது வந்து மலேசியாவில் உள்ளது. நெக்ஸ்ட் பாருங்கள், முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் மாமல்லபுரம் டேஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழு நிர்வகிக்கப்பட்டது மாநகரம். இந்த க்வெஸ்டின் சொன்னேன் நான், இதையும் சொன்னேன், இது வந்து புக் பேக் க்வெஸ்டின் அப்படின்னு சொல்லி. மாநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க யாருடைய ஆட்சி காலத்தில், சோழர்களின் ஆட்சி காலத்தில். நம்ம மாமல்லபுரம்னாவே எடுத்ததுமே பல்லவர்களும் போட்டோம், கிடையாது, தப்பு சரிங்களா, மாநகரம் பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட், 7வது, படை முகாம் வந்து படை வீடு, அது கரெக்டாக இருக்குது. புறக்காவல் படைகள் வந்து நிலைப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவர் வந்து படை முதலி, படை தளபதி வந்து தண்டநாயகம். 1, 3, 4, 2 அப்படின்றது சரியான ஆன்சர். 8வது, டேஸில் பெற்ற வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழ, அதாவது வட இந்தியாவை, சரிங்களா. 9வது க்வெஸ்டின், பாண்டியர்களின் முதல் தலைநகரமாக எது அப்படின்னா, கொற்கை தான் வந்து முதல் தலைநகரம். அதனால தான் இந்த க்வெஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பாண்டியர்களுடைய தலைநகரம் கொற்கை மற்றும் மதுரைன்னு போட்டேன், சரிங்களா. பொது ஆண்டு 800 சார்ந்த மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் குறித்து செய்திகளை தருகிறதுனா, கிராம நிர்வாகம் குறித்தான் வந்து செய்திகளை தருகிறது, இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். நெக்ஸ்ட், வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் டேஸை கட்டினால் ஏரிகள் வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராமநாதபுரத்தில் வந்து பாண்டியர்கள் வந்து ஏரிகளை கட்டினார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிட் ஓவர். அதாவது 11வது வகுப்பு நியூ புக்கில் இருக்கக்கூடிய பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் ஓவர். இது வரைக்கும் நம்ம 3 யூனிட் முடிச்சாச்சு சரிங்களா. 11th, அதாவது எது எது பார்த்துருக்குறோம், ஃபஸ்ட்டு வந்து தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி, இது வந்து பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா
குரூப் ஃபோருக்கு குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்கு குரூப் ஒன் இதுக்கு எல்லாத்துக்குமே கவர் ஆகும். அது வந்து நெத்தி அடி பார்த்தோம் அப்படின்னா குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்கு வந்து தமிழக வரலாறு மற்றும் பண்பாடுக்கும் லட்டு மாதிரி யூஸ் ஆகும். ஆகையினால் வந்து கேர்ஃபுல்லாக இதை லெசன் பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா. நன்றி, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.